Adda247 Tamil channel like pannunga, share pannunga, subscribe pannunga. Adda247 mobile application marakama download pannirunga. Hi guys, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் இலக்கிய Adda247 Tamil channel இருந்து. So என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லையா? ஸோ எப்பொழுதுமே ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணும் பொழுதும் பல தடவை யோசித்து உங்ககிட்ட சஜஷன் கேட்டு இது ஓகேவா, எனக்கு இந்த ஐடியா தோணுது இது ஓகேவா, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு செஷன்ஸையும் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரையல் அண்ட் எரருங்கிற மாதிரி நான் சிந்திக்கிறது எல்லாம் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை அடிக்கடி நம்ம கொடுத்துக்கிட்டுருப்போம் இல்லையா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், 2 hours மராத்தான் ஷார்ட்கட் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்ம படிச்சுட்ருக்கோம் என்ன அப்படின்னா செய்யுள் வரிகள் மட்டும் 6th ஒரு 4 லெசன்ஸ் படித்தோம் இல்லையா? இதெல்லாம் நானாக யோசித்து ட்ரை பண்ணது உங்களுக்கு பிடிச்சதுனால அதை நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி யூனிட் 8 நான் இந்த மாதிரி ஒரு ஒன் லைனர் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கும் ரெகுலராக என்னுடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அந்த யூனிட் 8 ஒன் லைனர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக லாஸ்ட் குரூப் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம அந்த ஒன் லைனர்னு கொடுக்கும்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற அத்தனை லைன்ஸ்க்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? மிக முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்ட்டு இல்லாமல் நம்ம மேக்ஸிமம் ஓரளவுக்கு முக்கியம்னாலும் அது ஒன் லைனராக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்கும்போது என்னாகும்னா நிறைய க்வெஷ்சன்ஸ் கவர் ஆகும், கூற்று காரணங்கள் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதன் அடிப்படையில் பொது தமிழுக்கு ஒரு ஒன் லைனர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். மிக முக்கியம், இது ஒன் லைனர்னால் ஒன் லைனர் மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், 25 க்வெஸ்சன் ஒன் லைனராக 25 லைன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 50 லைன் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், அந்த ஒன் லைனரில் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன்ஸ் உங்களை கேட்பேன். அந்த எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன்ஸும் வந்து டிஎன்பிசியில் கேட்டதாக இருக்கும், பல டெஸ்ட் பேட்சில் கேட்டதாக இருக்கும், நிறைய தடவை அந்த க்வெஷ்சன்ஸ் எங்கேயோ நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸை தான் நான் கேட்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 25 ப்ளஸ் உங்ககிட்ட கேட்குற ஒரு 25 க்வெஷ்சன்ஸ் என்னாகும், 50. அப்போ ஒரு செஷனில் 50 படிக்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு. ஸோ இந்த நான் கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா? ஸோ இது இன்ட்ரடக்ஷன்னால இவ்வளோ நேரம் நான் 2 minutes எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த செஷன் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன், இதோடைய நோக்கம் என்ன, இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும் இல்லையா? ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நான் தெளிவுபடுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா என்னோட மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் சரியா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இன்னைக்கு ரெக்கார்டட் வீடியோ தான் சரிங்களா? ஸோ அதனால் ரெக்கார்டடாக இருந்தாலும் ஏனோதானாட்லாம் இன்றைக்குமே நம்ம கிளாஸஸ் இருக்காது, அதனால் ஃபுல்லாக கவனிங்க. நான் சம்டைம்ஸ் லைவ்லேயும் பார்ப்பேன், உங்களுடைய கமெண்ட்டுக்கு அப்புறம் ரிப்ளைம் பண்ணுவேன் சரியா? ரைட், செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மெகாபேக் டபுள் வேலிடிட்டி இருக்குப்பா. 12 month இது வாங்கினீங்கன்னா இன்றைக்கி 24 month இருக்கும். இதே 6 months இது இன்றைக்கி பை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1 year இருக்கும். ஸோ இதை என்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கோடு Y273 யூஸ் பண்ணிக்கணும். எப்படி மேம் இதை யூஸ் பண்ணணும், எங்கே பண்ணணும், எனக்கு இன்னைக்கு பை பண்ணி ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகேவா? ரைட், ஸோ ஒன் லைனர் ஸ்டார்ட்ஸ் டுடே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு இல்லையா? திருவாமூர் கரெக்டு தான் இல்லையா? திருஞான சம்பந்தரால் அப்பர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா அவ்யூஸாக திருநாவுக்கரசர் தான். தாண்டக வேந்தர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம், அப்பர் சொல்லுவோம். ஆளுடைய அரசு வாக்கிசர் இதெல்லாம் யாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொன்னோம்னா திருநாவுக்கரசர் தான். ஸோ திருநாவுக்கரசர் பற்றி இது ஒரு க்வெஸ்சனாக டிஎன்பிசியில் கேட்டிருந்தான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, கேட்டிருந்தான். ஸோ அப்போது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர், அப்பர்னு அழைக்கப்படுபவர் தாண்டகவேந்தர்னு அழைக்கப்படுபவர், ஆளுடைய அரசு வாக்கிசர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். இதில் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன் இதை எல்லாருமே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கீழவே கொடுங்க. மற்றவங்கள்லாம் பயந்து போகணும், என்னடா இப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி சரியா? அதுக்காகவாது நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் சரியா? ரைட், ஸோ இந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சரியா, இவங்கெல்லாம் எங்கெங்கே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாங்க, என்னோடய கேள்வி புரிஞ்சுதா? திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவங்க ரெண்டு பேருமே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்ன, இதுதான் என்னுடைய கேள்வி ஃபார் ஃபஸ்ட் க்வெஸ்டின்.
எவ்ரி ஒன் யூ ஹாவ் டு ஆன்சர் ஆன்சர் தெரிலனா கூட என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த அந்த சாப்டர் எடுத்து படித்தாவது நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? பண்ணாமல் இருக்கக்கூடாது. கேள்வி நோட் பண்ணியாச்சு இல்லையா? ரைட். செகண்ட் ஒன்லைனருக்கு போகலாம். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாருடைய நூல். மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் இது இல்லையா? என்னதுங்க? பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதம்ங்கிறது பாரதியாருடைய படைப்பு தான். ஆனால் இந்த பாஞ்சாலி சபதம் எதை பற்றினது அப்படின்னா பாரத தாயோடைய அடிமை துயரம். இது ரொம்ப முக்கியம். பாரதியார் இயற்றின குயில் பாட்டு எதை பற்றினது? இசை பற்றினது. புரிஞ்சுதா? பாரதியார் இயற்றின உரைநடை. ஸோ உரைநடைங்கும்போது ஞானரதம், தராசு, இதெல்லாம் அவருடைய உரைநடைகளில் வரும். இந்த மாதிரி நம்ம தெளிவாக படிக்கணும். இதில் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் பல தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பாஞ்சாலி சபதத்தோடைய சருக்கங்கள் மற்றும் பாடல்களின் அடிகள் எத்தனை? கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஞ்சாலி சபதத்தோடைய சருக்கங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? அப்பப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் வெல் அண்ட் குட். இன்கேஸ் லைவாக பார்க்கல, நான் ரெக்கார்டடாக பார்த்தேன் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணணும். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்ப்பேன். சரியா? செகண்ட் க்வெஸ்சன்ஸ் நோட் பண்ணி அதுக்கான ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். தேர்ட் ஒன், அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் என்னதுப்பா? தச்சநல்லூர் இல்லையா? அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் என்னது? தச்சநல்லூர். ஸோ இவர் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? அழகிய சொக்கநாத புலவர், கேள்வி கவனிச்சுக்கோங்க, அழகிய சொக்கநாத புலவர் எந்த நூற்றாண்டில் பிறந்தவர்? சரியா? ஸோ தச்சநல்லூருங்கிறது திருநெல்வேலிங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். இவர் எந்த நூற்றாண்டில் பிறந்தவருங்கிறதையும் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி இவருடைய படைப்புகள் நான் நாலு சொல்கிறேன். நாலு இந்த சென்ஸ் நாலு சொல்லுவேன், அதில் மூணு தான் இவருடைய படைப்பு, ஒன்று ஆட்மேன் அவுட், அதுவும் எதுங்கிறத கெஸ் பண்ணி சொல்லணும். சரியா? இவருடைய காலம் ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, காந்தியம்மை பிள்ளை தமிழ், ராசி கோமதி அம்மை பதிகம், முத்துசாமி பிள்ளை காதல் பிரபந்தம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். காந்தியம்மை பிள்ளை தமிழ், ராசி கோமதி அம்மை பதிகம், முத்துசாமி பிள்ளை காதல் பிரபந்தம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். இந்த நான்கில் ஒன்று வந்து இவர் படித்தது கிடையாது, அதாவது அழகிய சொக்கநாத புலவர் படித்தது கிடையாது. அது எதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். நல்லா இருக்குல்ல இந்த செஷன்? ஸோ ஒரு கேள்வி ஒன்னோட போயிடாமல் நானே என்னன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இந்த காதில் பாதி வாங்குவீங்க பாதி வாங்க மாட்டீங்க. உங்களை யோசிக்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்லிதான் ஆகணும். சரியா? ரைட். ஃபோர்த் ஒன், வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? ஸோ ஆப்வியஸாக என்னது தான்? பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதத்துக்கு பாரதியார் இயற்றப்பட்டதை வச்சும் கேட்பாங்க, வியாசர் பாரதத்தை தழுவி இயற்றப்பட்டது அப்படின்னாலும் எதை சொல்லணும் அப்படின்னாக்கா எதை சொல்லணும்? பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது சொல்லணும். சரியா? வேதத்தை தொகுத்து வழங்கினதுனாலேயே இதை இயற்றின வியாசர், வேத வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வியாசன் அப்படின்னாலே பாரதத்தில் வியாசர் தோன்றும் இடங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சரியா? நிறைய ரீசன் இருக்கும். ஸோ இந்த மறை நூல்களில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா கதகதையாக சொல்லிட்டு போகலாம், பட் இப்போ சொல்கிறதுக்கு அது நேரம் இல்லை இல்லையா? ஸோ நம்மளுடைய பாரம்பரியம்னு சொல்லுவோம் இல்லையா, வேதத்தை ரிக்யஜுர் சாம தர்வணம் இந்த மாதிரி நாளாக பகுத்தது வியாசர், மகாபாரதம் அளித்த கவிரிஷி கிருஷ்ணத் வைபாயனர்னு சொல்லுவாங்க, 18 புராணம் அதோட கூடின உபபுராணத்தையும் ஏற்றவராக கருதப்படும் காவிய கர்த்தானாலும் வியாசர், வேதாந்த தரிசனத்தோடைய மூலநூல் ஒன்று என்னது? பிரம்மசூத்திரம், அதை ஏற்றின பாதாராயண வியாசர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். நெக்ஸ்ட், காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையாது, என்னது? சென்னிகுளம் அண்ணாமலையார். கரெக்டா? சென்னிகுளம் அண்ணாமலையார். ரைட். ஸோ காவடி சிந்து அப்படின்னு சொன்னாலே
எந்த கடவுள் ஞாபகத்துக்கு வராங்க கண்ணா? எந்த கடவுள் ஞாபகத்துக்கு வராங்க? முருகக்கடவுள். எல்லா அதில்தான் டவுட் இருக்கா? முருக கடவுள் கரெக்டா. ஸோ காவடி சிந்தின் தந்தைனாலே அண்ணாமலை. காவடி யாருக்காக எடுக்கக்கூடியது கண்ணா? காவடிங்கிறது முருகப்பெருமானுக்காக எடுக்கப்படக்கூடியது கரெக்டா? ஸ்ரைட். காவடி சிந்து அப்படின்னா அண்ணாமலை, சிந்துக்கு தந்தை அப்படின்னா நம்ம பாரதியார்னு தெரியும். அண்ணாமலை ரெட்டியாரோடைய காலம் என்ன? இது கூட ஒரு டைம் பல டெஸ்ட் பேட்ச்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சுதா? அண்ணாமலை ரெட்டியார் அவர் பிறந்த காலம், பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் சொன்னாலும் சரி, இல்லை அவர் ஒரு பிறந்த ஆண்டு சொன்னீங்கனாலும் சரி, சரியா? இதுதான் உங்களுக்கான கேள்வி ஃபார் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் கேள்வி, குறுந்தொகையுடைய அடிவரையறை. குறுந்தொகையுடைய அடிவரையறை 4-8 உங்களுக்கான கேள்வி. எட்டு தொகையில் முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகையே, சரியா தவறா? எட்டு தொகையில் முதன் முதலாக தொகுக்கப்பட்டது குறுந்தொகையே, சரியா தவறா? குறுந்தொகையை தொகுப்பித்தவருடைய பெயர் தெரியவில்லை, சரியா தவறா? குறுந்தொகையை தொகுப்பித்தவரோட பெயர் தெரியவில்லை, சரியா தவறா? இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு, தொகுத்தவர் பெயர் தெரிஞ்சுது, தொகுப்பித்தவர் பெயர் தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ தொகுத்தவர் பெயர் தெரியுங்கிறது உண்மை அப்படின்னா அதோடைய ஆன்சர் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். சரியா தவறாங்கிறதையும் சொல்லியிருக்கணும், தொகுத்தவர் யாருங்கிறதுக்கான ஆன்சரையும் நீங்கள் சொல்லியிருந்திருக்கணும், சரியா? இல்லை தொகுப்பித்தவர் இல்லைங்கிறது தப்பாக இருந்தால் அப்போ தொகுப்பித்தவர் யாராவது இருக்கணும் இல்லையா, அதோடைய ஆன்சர் பண்ணணும். கேள்வி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். கரெக்டு தான் இல்லையா? ஸோ தண்டமில் ஆசான் அப்படின்னா யாருங்க? சீத்தலை சாத்தனார் அப்படின்னு பாராட்டினது யார் அப்படின்னாக்கா இளங்கோ வடிகள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி, சிலப்பதிகாரத்தை சீத்தலை சாத்தனாருக்கு முன்னாடி இவர் அரங்கேற்றம் பண்ணியிருப்பார், மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் இளங்கோ வடிகளுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க, சரியா? உங்களுக்கான கேள்வி, இளங்கோ வடிகள் எந்த நாட்டு மன்னன்? இளங்கோ வடிகள் எந்த நாட்டு மன்னன்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், சீத்தலை சாத்தனார் எங்கு பிறந்து எங்கு வாழ்ந்தார்? சீத்தலை சாத்தனார் எங்கு பிறந்து எங்கு வாழ்ந்தார்? செகண்ட் கொஸ்டின், எங்கு பிறந்து எங்கு வாழ்ந்தார்? ஸோ லைவை விட கொஞ்சம் ஸ்லோவில் தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக. ஓகே, ஷெல் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ரைஸ்? எஸ் கைஸ், ரைட். நெக்ஸ்ட், பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமறு மணியம் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக. பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரும். ஸோ இது வந்து புறநானூற்றில் வரும், சான்றோர் சாளர் இயல்புகள் அப்படிங்கிற தலைப்பில் வரும் கரெக்டாக. உங்களுக்கான கேள்வி, இதை பாடியவர் யார், எந்த திணையில் பாடியுள்ளார்? கேள்வி புரிஞ்சுதா? இந்த பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமறு மணியும் இடைபட செய்ய ஆயினும் பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறதுங்கிறது நம்ம படிச்சிட்டோம். இதை பாடியவர் யார், எந்த திணையில் பாடியுள்ளார்? மேபி அகத்திணைகளில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடலாக இருக்கலாம், இல்லைன்னா புறத்திணைகளில் வெற்றி கரந்தை நொச்சி அந்த மாதிரி பொதுவியல் பாடான் திணை இருக்கு இல்லையா, அந்த திணைகளை பாடலாம். மேக்ஸிமம் பொதுவியல் பாடான் இந்த திணைகள் தான் வரும். ஸோ வெற்றி கரந்தைங்கிறதுல போர் சம்மந்தப்பட்டது, அது வராது, சரியா? கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணணும் பிள்ளைங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில், ஆஃப்லைனில் பார்க்குற பிள்ளைங்களும் கீழே கமெண்ட் தட்டி விடணும், ஓகேவா? ரைட். 9th, கல்வி அழகை அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? கேள்வி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கல்வி அழகை அழகு, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என கூறும் நூல் நாளடியார் இல்லையா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை இல்லையா? சரி, என்னுடைய கேள்வி, நாளடியார் அப்படின்னாலே சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதுன்னு சொல்கிறோம்,
கரெக்டாக நாலடியார் அப்படின்னாலே சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதுன்னு சொல்கிறோம். நாலடியாரை வேளாண் வேதம்னு சொல்கிறோமா உத்தரவேதம்னு சொல்கிறோமா? கேள்வி கவனிச்சுக்கோங்க. நாலடியாரை வேளாண் வேதம்னு சொல்கிறோமா உத்தரவேதம்னு சொல்கிறோமா? கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உத்தரவேதமாக இருந்துச்சு அப்படின்னா வேளாண் வேதம் என போற்றப்படும் நூல் எதுங்கிறதையும் சொல்லணும். இல்லை நாலடியார் வேளாண் வேதம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உத்தரவேதம் என போற்றப்படும் நூல் எதுங்கிறதையும் சொல்லணும். கேள்வி புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் போகலாம். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், இது வந்து பழமொழி 400 வரும். பழமொழி 400 இதில் புகவா அப்படிங்கிறதோடைய பொருள். ஸோ புகவாங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுன்னு சொல்லுவாங்க. சரியா? புகவானா என்ன அர்த்தம்? உணவு. சரியா? உங்களுக்கான கேள்வி, பழமொழி 400 நூலோடைய ஆசிரியர் யார்? பழமொழி நூலோடைய ஆசிரியர் யார்? கை வலிக்க டைப் பண்ணணும். மெசேஜ் எல்லாம் சேட் பண்ணுறோம் கை வலிக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா? கை வலிக்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கை வலிக்கு ஒரு பலன் உண்டு. நெக்ஸ்ட், முதுமொழி காஞ்சிங்கிற நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயரில் ஒன்று என்னது? அறவுரை கோவை. கரெக்டா? ஸோ முதுமொழி காஞ்சி, சரியா? இதோடைய பெயர் வந்து அறவுரை கோவை. உங்களுக்கான கேள்வி, காஞ்சி என்பதன் பொருள். மதுரை கூடலூர் கிழார் இயற்றின முதுமொழி காஞ்சி நூல் இருக்கு இல்லையா, அதில் காஞ்சி என்பதன் பொருள். எதுக்காக இந்த நூலுக்கு முதுமொழி காஞ்சின்னு பெயர் வந்தது? அதுக்கு ஃபஸ்ட்டு காஞ்சி திணைனா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ தொல்காப்பியம் சொல்லக்கூடிய காஞ்சி திணை பற்றியும் சொல்லணும். புறப்பொருள் வெண்பா மாலையில் காஞ்சியை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் சொல்லணும். கேள்வி கவனிச்சுக்கோங்க. காஞ்சிங்கிறதுக்கு ரெண்டு நூல்களில் வெவ்வேறு பொருள் இருக்குது. தொல்காப்பியத்தில் காஞ்சிக்கு ஒரு மீனிங் இருக்கும், புறப்பொருள் வெண்பா மாலையில் காஞ்சிக்கு ஒரு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது போர் பற்றினது எது திணை பற்றினதுங்கிறத நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். சரியா? இதோடைய ஆசிரியர் நானே சொல்லிட்டேன். ஸோ பிரச்சனை கிடையாது. கேள்வி புரிஞ்சது இல்லையா ஃபார் 11th? எஸ். 12th, பொம்மல். பொம்மல் அப்படிங்கிறதோடைய மீனிங் சோறு. ஆக்சுவலாக இதுக்கு சோறு மட்டும் மீனிங் கிடையாது, மிகுதி, திரள். திரள்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது, திரளான ஜனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ மிகுதி திரள்னு சொல்லுவோம், ப்ளஸ் வருமன், மகிழ்ச்சி. ஈவன் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொம்மல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 13th, திருக்குறள் மூலத்தை. திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். உங்களுக்கான கேள்வி, நிறைய கேள்வி இருக்கு. திருக்குறள் மூலத்தை ஃபஸ்ட்டு அச்சிட்ட தஞ்சை ஞான பிரகாசர் எப்போங்கிறத சொல்லுங்கள், எந்த வருஷம்னு சொல்லணும். அதே மாதிரி கவனிங்க, அதே மாதிரி திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டு உரை எழுதுனது யார்? ஃபஸ்ட்டு உரை எழுதுனது யார்? சிறந்த உரை எழுதுனது யாருங்கிறத சொல்லணும். ஸோ கேள்வி புரிஞ்சது இல்லையா? ஃபஸ்ட்டு உரை எழுதுனது யார்? சிறந்த உரை எழுதுனது யார்? சரியா கண்ணா? அடுத்த கேள்வி, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலரே என்ற இறைவனோட திருவடிகளை பாடினது யார்? ஸோ யார் அப்படின்னா வள்ளலார் தான் இல்லையா? ராமலிங்க
அடிகளார் அப்படின்னு சொல்லுவோம். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவை தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீரடை மலர்ந்த சுகந்த மணமலரை மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மென் காற்றில் விளை சுகமே சுகத்தினுறும் பயனை ஆடையிலே எனை மணந்த மணவாழ பொதுவில் ஆடுகின்ற அரசை என் அலங்கள் அணிந்தருளே. ஸோ இது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா வள்ளலார் அவர்கள் அப்படிங்கிறது கரெக்டு, சரியா? ரைட். ஸோ ராமலிங்க அடிகள் வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணினார், ஃபார் அன் எக்ஸாம்பிள், உணவில்லாதவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பார், உணவு அன்னைக்கு மூட்டின நெருப்பு கூட இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஞானத்தை புகட்டுறக்கு தத்துவங்களை சொல்லி கொடுக்குறக்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒன்று அறிவை பெருக்குவதற்கு, இன்னொன்று உணவு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. கிளியராக புரிஞ்சுது இல்லையா? அந்த ரெண்டும் என்ன, எங்கே ஆரம்பித்தார், முடிஞ்சால் அதோடைய வருஷத்தையும் சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஜாலி நினைக்கக்கூடாது, தமிழ் நிறைய கேள்விகள் கேட்க கேட்க அப்போ தான் மைண்டு திங்க் பண்ணி இன்னும் இதில் லாகிங்காக இருக்கோமா அப்படின்னு தெரியும். கேள்வி புரிஞ்சுதா? ராமலிங்கடிகள் அறிவை பெருக்குவதற்காக ஆரம்பித்ததும் சாப்பாடு போடுறதுக்காக ஆரம்பித்ததும் என்னென்ன, என்ன அமைப்புகள், எந்த வருஷம்னு தெரிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம், எங்கே ஆரம்பித்தார், எந்த ஊருங்கிறதையும் ஆன்சர் பண்ணணும், சரியா? அடுத்த கேள்வி, ஆரப்பாளையம் ராசப்பாளையம் இந்த ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள், ஆப்வியஸாக நாயக்கர்கள் தான். ஸோ எத்தனை பாளையங்களாக பிரிச்சிருந்தாங்கன்னா 72 பாளையங்களாக பிரிச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, ஒரு 5 ஊர்கள் நீங்களே, 5 ஊர்கள் நீங்களே மருவி வந்ததோடைய ஆன்சரை சொல்லணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கோவன்புத்தூர் இப்போ கோவையாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மருவி வந்ததை நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த பாளையம் பாளையம்னு சொல்லும்போது ஊரும் பேரும் டாப்பிக்கில் தான் இந்த லெசன்ஸ் படிப்போம். அதனால் இந்த மருவி வர்றது வந்து கண்டிப்பாக கேட்குறான், சரியா? அதனால் கேள்வி புரிஞ்சது இல்லையா? ஸோ பழைய பெயர் மருவி இப்போ என்ன பெயரில் இருக்குங்கிறதையும் சொல்லணும், சரியா? ஒரு 5 சொல்லுங்கள் போதுமானது, சரியா கண்ணா? ரைட். ஸோ கைஸ், இன்றைக்கி டபுள் வேலிடிட்டி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டபுள் வேலிடிட்டி எதுக்கு அப்படின்னாக்கா மெகாபேக் அண்ட் டெஸ்ட் பேக்குக்கு இருக்குது. மறக்காமல் என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடு Y273 யூஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. டபுள் வேலிடிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 2-3 பேர் ஆல்ரெடி டபுள் வேலிடிட்டி வந்தால் சொல்லுங்கள் மேம்னு எனக்கு சொல்லி வச்சுருக்கீங்க. ஸோ நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இன்றைக்கி டபுள் வேலிடிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி பை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். இது என்னமே மெகாபேக்னா, என்ன யூட்டிலைஸ் இருக்குது, என்ன யூஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், சரியா? ரைட். அடுத்த கேள்வி, துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கரெக்டு தானே? இதில் எந்த டவுட்டும் இல்லையா? ஸோ துரை மாணிக்கம்ங்கிறது யாருடைய இயற்பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் டிஎன்பிசியில் கேட்டது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சில கேள்விகள் தான் கேட்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த அன்னை மொழியே அழகார்ந்த மொழியேன்னு ஒரு பாடல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்தால் மண்ணுலக பேரரசு. இந்த மாதிரி நம்மளோட தமிழ் தேசிய தந்தைன்னு கூட சொல்லுவாங்க இவர, சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம், சரியா? சரி, இவருக்கு தமிழ் தேசிய தந்தைன்னு கூட போற்றப்படுறாங்கங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா. பாவலரேறு பாவலரேறுன்னு இவரை சொல்கிறோமே, அந்த பாவலரேறுங்கிறத யார் வந்து இவருக்கு வச்சாங்க, யார் வந்து அழைச்சாங்கன்னு சொல்லுங்களேன். கேள்வி புரிஞ்சுதா? யாரால இவர் பாவலரேறு பெருஞ்சித்தர், ஐ மீன் பாவலரேறுங்கிற ஒரு பெயர் இவருக்கு கிடைச்சது, யார் வந்து இந்த பெயர் இவருக்கு வழங்கினான், இதுதான் கேள்வி. யார் இவர் பாவலரேறுங்கிற பெயர் இவருக்கு கொடுத்தா, சரியா? கேள்வி நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, திராவிடர் அப்படிங்கிற சொல்ல இடைக்காலத்தில் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டது யாரு? திராவிடருங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு குறிப்பிட்டது யாரு, யாருங்க? கண்டிப்பாக குமரையில் பட்டர் தான், சரியா? ஸோ இந்த சொல்ல பயன்படுத்தியவர் அப்படின்னாலும் குமரையில் பட்டர் தான், ஆனால் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர், கேள்வி கவனிச்சுக்கோங்க, திராவிடம்ங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் அப்படிங்கிறவர் யார், இதுதான் உங்களுக்கான கேள்வி. டிஎன்பிசியில் பல தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி,
சரியா? முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரையில் பட்டவர் ஸோ பட் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் ஆப்வியஸாக யாருங்க? முடியரசன். கரெக்டா? ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னால யாரை சொல்லுவோம்? முடியுள்ள அரசன். உங்களுக்கான கேள்வி, இந்த முடியரசன் இல்லையா, முடியரசனுக்கு கவியரசன் ஒரு பட்டப்பெயர் கொடுத்துருப்பாங்க, அது யாரால கொடுக்கப்பட்டது? கேள்வி புரிஞ்சுக்கணும். முடியரசனுக்கு கவியரசுங்கிற ஒரு பட்டப்பெயர் யார் கொடுத்தா? தமிழ்நாட்டு வானம்பாடிங்கிற ஒரு பட்டப்பெயர் யார் இவருக்கு கொடுத்தா? கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியரசனுக்கு கவியரசுங்கிற சிறப்பு பெயரும் தமிழ்நாட்டு வானம்பாடிங்கிற சிறப்பு பெயரும் யார் யார் கொடுத்தாங்க? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. ரெண்டு கேள்வி, ஸோ ஒரு கேள்வியில் ஒரு கேள்வியும் கேட்குறேன். எனக்கு டக்குன்னு தோணுச்சுன்னா டிஎன்பிசியோட க்வெஸ்சன்ஸில் ரெண்டு மூணு கேள்வியும் கேட்குறேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், 19th one, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நாமக்கல் கவிஞர். சரி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இவர் தான் வேணும் அப்படின்னு தான் ராஜாஜி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண கிடையாது. யார் வந்து நாமக்கல் கவிஞர் தான் இந்த போஸ்டிங்க்கு சரியாக இருப்பா அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. நல்லா கவனிங்களேன், கேள்வியே டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கினது நாமக்கல் கவிஞர், ஆனால் தமிழகத்தோடைய முதல் அரசவை கவிஞரை நியமிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராஜாஜி யார் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வேறு. ஏன்னா அவர் யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவர் தான் நாமக்கல் கவிஞரை ரெக்கமெண்ட் பண்ணுவார். இல்லை இல்லை, இந்த போஸ்டிங்க்கு இவர் தான் சூப்பராக இருப்பாருன்னு சொல்லி. சரியா? அந்த மனிதர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. யார் நாமக்கல் கவிஞரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? ராஜாஜி ஃபஸ்ட்டு யாரை அப்ரோச் பண்ணுறாங்க? கேள்வி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்கள் மேம். எனக்கு இதுக்கு ஒரு சிலதுக்குலாம் ஆன்சர் தெரியல, நான் என்ன பண்ணணும்னா தாராளமாக எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு, சான்றோர் பலராபஸ் சாலார் சாலார் பாடர் ஆகுபவே, இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். ஸோ எது? புறநானூறு. அது எதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை இல்லையா? ஸோ இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்குது? புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஆப்வியஸாக ஒரு நூல் கொடுத்தா, ஐ மீன் ஒரு பாடல் வரி கொடுத்தாலே இது யார் பாடினாங்கன்னு தான் கேட்பேன். ஸோ அதே கேள்வி தான், இந்த பாடலை பாடினது யாருங்க? புறநானூறுங்கிறது கரெக்டே, இந்த பாடலை பாடினது யாருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் கூட சொல்லலாம், அதாவது எந்த சுச்சுவேஷனில் இந்த பாடல் வந்து பாடினாங்கங்கிறது கூட நீங்கள் சொல்லலாம். யார் பாடினாங்க ப்ளஸ் எந்த சுச்சுவேஷனில் இந்த பாடல் பாடப்பட்டதுங்கிறது கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து 21, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை அப்படின்னு சேக்கிலார் பெருமானை புகழ்ந்தது யார் அப்படின்னா? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் இல்லையா? பக்தி சுவை நனி, சாரி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடியவர் பாய்வர் அப்படின்னு சேக்கிலாரை புகழ்ந்தது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். பெரிய புராணத்தில் கவனிங்க, பெரிய புராணத்தில் இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்கெல்லாம் வராங்களே சிவனடியார்கள், அவங்கள யாரோ ஒருத்தரை பற்றின புராணங்கள் அதிகமாக இருக்கும் பெரிய புராணத்தில். அது யாரை பற்றின புராணம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, அந்த பழமொழி சொன்னால் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சரியா? கேள்வி புரிஞ்சுதா? பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, சிவனுடைய பக்தர்கள், இவங்களில் யாரோ ஒருத்தருடைய புராணத்தை இந்த பெரிய புராணத்தில் அதிகமாக பாடியிருப்பார் சேக்கிலார். அது யாருங்கிறத சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் யார் பாடியிருப்பார்? திருமூலர். நம்ம இதெல்லாம் ஃபன்னாக சொல்லிப்போம் இல்லையா, நான் பெற்ற இன்பமும் உனக்கு இது கிடைக்கட்டும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிவிடுவோம் இல்லையா, ஸோ அதை வச்சு காமெடியாக சொல்லுவோம்ல. ஸோ இதை பாடினது யார் அப்படின்னா? திருமூலர். ஸோ திருமூலர் பாடின திருமந்திரம், திருமூலர் பாடினது திருமந்திரம் இல்லையா,
அது எத்தனையாவது திருமுறையில் இருக்கும். ஸோ மொத்தம் 12 திருமுறைகள் சொல்லுவோம் இல்லையா, அதில் எத்தனையாவது திருமுறைகளில் இருக்கும். தமிழ் வேறு இறைவன் வேறு இல்லைன்னு சொன்னதை திருமூலர் தான். அன்பு சிவம் இரண்டுன்னு சொல்லுவாங்க அறிவில்லாதவங்க, அன்பு தான் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ திருமூலருடைய பாடலில் சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை நெறியை கற்றுத்தரக்கூடிய திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுங்கிறத சொல்லுங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா, கடுவெளி சித்தர். வெட்ட வெளியே வந்து கும்பிடக்கூடிய ஒருத்தர் இல்லையா. ஸோ சித்தர்கள்னாலே யாரு, கடவுளை கண்டு உணர்ந்தவர்கள். நம்மெல்லாம் பக்தர்கள், ஏன்னா கடவுளை காணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கடவுளை கண்டு உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூனியத்தை தியானித்து சித்தி பெற்றதுனாலேயே இவருக்கு கடவுளி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இவர் சமாதி அடைந்த இடம் எதுன்னு சொல்லுங்க. இவர் எங்கே சமாதி அடைந்தார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சம்டைம்ஸ் கடவுளி சித்தர்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், அதாவது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்கப்படுற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அதனால் அவர் பிறந்தது இறந்தது அவர் முக்தி அடைஞ்சது சம்திங் லைக் தட், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த பிளேசஸ்லாம் படிச்சுக்கணும். ஸோ இவர் எங்கே சமாதி அடைஞ்சதா சொல்லுவாங்க சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான கேள்வி. நெக்ஸ்ட் ஒன். மடல் ஏறுதல்ங்கிற துறையை பயன்படுத்தின ஆழ்வார். ஸோ வைஷ்ணவ கடவுளான திருமாலை கும்பிடக்கூடியவங்க தான் ஆழ்வார்கள். இறைவனுடைய அதாவது இறைவனோட அடியில் ஆழ்ந்தவர்கள், பக்தியில் ஆழ்ந்தவர்களை தான் ஆழ்வார்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த திருமங்கை ஆழ்வார் தான் மடல் ஏறுதல் அப்படிங்கிற துறையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா. ரைட், திருமங்கை ஆழ்வார் பற்றி அடிக்கடி டிபிஎஸ்சியில் கேட்குற க்வெஷ்சன்ஸ் அப்படின்னா, பக்தியில் சிறந்தவங்க ஆழ்வாரோட வீரத்தில் மகிழ்ந்த மன்னன் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து ஒரு விஷயம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. இது வந்து சப்ஜெக்ட் லெவன்ட்டாக கிடையாது, ஸோ ஒரு ஆன்மீகம் லெவன்ட்டாக ஒரு ஸ்டோரி படிக்கும் போது நான் அதை பார்த்தேன். ஸோ டக்குன்னு ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன். இவர் வந்து என்ன அம்சமாக பிறந்தார் அப்படிங்கிறதும் டிஎன்பிசி க்வெஸ்சனாக தான் இருக்குது. சரியா, திருமாலோடைய சார்கம் அப்படிங்கிறது என்னதுன்னா வில்லு. ஸோ வில்லோடைய அம்சமாக பிறந்தவர் அப்படிம்பாங்க, ப்ளஸ் மன்னனாக பிறந்து பக்தி மார்க்கத்தில் திளைத்தவர் அப்படின்னா யார் தெரியுமா, திருமங்கை ஆழ்வார் தான். சரியா, சரி, பெற்றோர்கள் இவருக்கு வச்ச பெயர் என்னன்னு தெரியுமா, அதுதான் உங்களுக்கான கேள்வி. பெற்றோர்கள் இவருக்கு வச்ச பெயர், டிஃப்ரெண்டான ஒரு பெயர் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் க்வெஸ்டின் இன்னைக்கான செஷனோடையது. தேம்பாவணியோடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சூசைமா முனிவர் இல்லையா. தேம்பாவணியோடைய பாட்டுடை தலைவன் யாரு, சூசைமா முனிவன். ரைட், தேம்பாவணியை இயற்றியவர் யாரு, இதில் எத்தனை காண்டங்கள் எத்தனை பாடல் வரிகள் இருக்கு, ரெண்டு கேள்வி. தேம்பாவணியை இயற்றினது யாரு, எத்தனை காண்டங்கள் எத்தனை பாடல் வரிகள் இருக்குங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்தது இது வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு புதுசாக தமிழுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், யூனிட் 8க்கு இது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன்ஸ் கேட்டு உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரியா, ஸோ அப்புறம் 25 கேள்வி ஒரு ஒன்லைனராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கான ஆன்சர் நானே சொல்லிடுறேன். அது சம்மந்தப்பட்ட டிஎன்பிசி க்வெஷ்சன்ஸ், பல போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட க்வெஷ்சன்ஸை நான் உங்களுக்கு ஓரலாக கேட்குறேன், நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-55 க்வெஷ்சன்ஸ் ஒரு செஷனில் நம்ம படிக்கிறோம் இன் 30 minutes. ஓகேவா, ஸோ எப்படி இருந்தது இந்த செஷன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நியூ கமர்ஸ் இந்த செஷன் எப்படி இருந்ததுங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயில் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம் இந்த செஷன் எப்படி இருந்தது, இந்த செஷன் கண்டினியூ பண்ணலாமா, இதெல்லாம் உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது, இல்லைனா ஐ கேன் சேஞ்ச். ஓகேவா, ரைட். பட் எனக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கேள்விகள் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் பார்க்கும்பொழுது தான் இந்த செஷனோடைய இதே உங்களுக்கு புரியும். சரியா, ரைட். ஸோ இன்றைக்கி இருக்கிற டபுள் வேலிடிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னுடைய ஃபேக்கல்ட்டி கோட் Y273 யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டபுள் வேலிடிட்டி ப்ளஸ் 17% ஆஃபர். ஓகேவா, ஸோ லாஸ்ட் சாட்டர்டே 2 மணி நேரமும் மராத்தனில் கொண்டு போனோம், அந்த செஷன் எப்படி இருந்ததையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சரியா, ஸோ குரூப் 4க்கான கிளாஸஸ் 5/27 ஸ்டார்ட் ஆகுது, என்னுடைய இண்டிவிஜுவல் பேட்ச் ஸோ பொது தமிழ் March 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
வித்தவுட் டிலே. எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இல்லையா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். நியூ கமர்ஸ் எனக்கு மறக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க. ஓகேவா, தேங்க்யூ கண்ணா.